தற்போதைய அண்மைச் செய்தி. தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆய்வில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நேரில் பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்தான விவரங்களை முடிய செய்தியாளர் முத்துராமன் வழங்க நாம் கேட்கலாம். முத்துராமன், ஆய்வு தொடர்பான கூடுதல் விவரங்கள். தூத்துக்குடியில் கடந்த 2 தினங்களாக கொட்டி தீர்த்த மழையால் தண்ணீர் தொடர்ச்சியாக வற்றாத நிலையில், அதாவது மக்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வர முடியாத சூழ்நிலையில், இன்று வந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியில் அந்த தண்ணீரில் வந்து தத்தெடுத்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு, அவர்களுக்கு அதாவது 2000 பேருக்கு, அதாவது நிவாரணப் பொருட்கள், பெட்ஷீட்டு, அரிசி, தண்ணீர், பிஸ்கெட், பல்வேறு வகையான இதுகளை வழங்கினார். மேலும் அவர் அதாவது தூத்துக்குடியில் தண்ணீர் மொத்தமாக இந்த மக்கள் ஓடையில் தண்ணீர் வடிந்து செல்வதை நேரில் ஆய்வு செய்து சென்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.